தமிழ் அறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 64 நாள் 26/6/2021 சனிக்கிழமை மாலை 7:30-8:30 இலங்கை நேரம். தலைப்பு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கான நிகழ்நிலை பாதுகாப்பை உறுதி செய்தல். உரையாளர் திரு அருளானந்தம் அருள் சங்கீத். விரிவுரையாளர் கட்புலமும் தொழில்நுட்பமும் கலைகள் நிறுவகம் கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு. இவரை பற்றி உங்களுக்கு நான் சில குறிப்புகளை இந்த இணையவழி உரையாடலே போட்டிருந்தேன். அவர் உரையை ஆரம்பிக்கும் போது ஒரு சுய அறிமுகத்தை கூறி இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார். திரு சங்கீத் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் அறிவு நுட்பியல் உலகாயம் அமைப்பினுடைய 64வது இணையவழி உரையாடலில் கலந்து கொள்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய விடயம் ஒன்றினூடாக உங்களையும் வந்து இந்த இணையவழியில் சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இப்பொழுது நேரடியாகவே இந்த செஷனுக்குள்ள வாரன். இது வந்து இந்த தொழில்நுட்பம் என்ற வந்து உலகம் முழுக்க பரவி இருக்கிறதால வந்து இது பல விடயங்கள் மிக விரிவாக இருக்குது. இப்போ எங்களுடைய குறிக்கப்பட்ட டைம் நேர கருதி வந்து நான் சில முக்கியமான விடயங்களை வந்து நான் அதை அடிப்படையாக சொல்றேன். ஸோ இது முடிய நீங்க உங்களோட கேள்விகளை வந்து இல்லாட்டி உங்களோட ஃபீட்பேக் விஷயங்களை வந்து என்னோட கலந்துரையாடலாம். நான் இதுல நேரடியாக ஸ்கிரீனை ஷேர் ஆகும். ஸ்கிரீன் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? ஸ்கிரீன் தொடங்கி இருக்கு. அவங்க என்ன வடிவா வேற இல்ல. இந்த ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப இல்ல. என்ஷூரிங் ஆன்லைன் செக்யூரிட்டி ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் தெரியுது. என்ஷூரிங் ஓகே தெரியுதானே இல்ல? ஓகே. இது வந்து இன்றைக்கு இந்த இந்த இணைய வழியில வந்து இன்றைக்கு நிறைய பேர், அதாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லாருமே வந்து இந்த இணையவழி ஊடாக நிகழ்வுகளை நடத்துறது, கூட்டங்கள் நடத்துறது, கல்வி என நிறைய விடங்களை பரவலாக வந்து செய்யப்பட்டு கொண்டிருக்குது. ஆனாலும் இந்த ஆன்லைன் எஜுகேஷன், ஆன்லைன் கூடாக இணையவழி கூடாக செய்யப்படுற விடயங்களுக்கு எப்படி எங்களுடைய சாதனங்கள் வந்து பாதுகாப்பா இருக்குதா, அந்த இணையவழி விடயங்கள்ல நாங்கள் எங்களுடைய சாதனங்கள் எவ்வளவு பாதுகாப்பா வைத்திருக்க வேணும் என்பதை பற்றி தான் இந்த செஷன் சொல்லப்படுது. இதுல ஆசிரியர்கள் எவ்வளவு பாதுகாப்பை மேற்கொள்ள வேணும், மாணவர்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்க வேணும், பெற்றோர்கள் இந்த விடயங்கள் எவ்வளவு பாதுகாப்பா இருக்க வேணும் என்பதை பற்றி நான் செய்த ஆய்வை நான் இதுல வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு விரும்புகிறேன். ஓகே, நான் இது முதலாக போவோம். அதாவது ஆன்லைன் செக்யூரிட்டி, அதாவது இந்த ஆன்லைன்ல பாதுகாப்பு என்ன, இந்த இணையத்தை நாங்கள் பயன்படுத்துறோம் வந்து எல்லாருமே வந்து நாங்கள் இணையத்தை பயன்படுத்த நாங்கள் பயனாளர் என்று சொல்றோம். அப்போ ஒரு இணைய பயனாளர் வந்து அவற்றை தரவுகளை வந்து தரவுகள் இருக்கும் அவற்றை தனிமுறைமையாக பிரைவசி சொல்றது, அப்போ அதை வந்து பாதுகாக்கிற வந்து முக்கியமா இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே இணையத்துல அந்த பிரைவசியையும் தன்னுடைய டேட்டாஸையும் வந்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பை கொடுக்குறோம் அந்த ஆன்லைன் செக்யூரிட்டின்னு சொல்றது, ரைட். அப்போ இதில் வந்து ஒரு பயனாளர் வந்து தன்னை தனிப்பட்டமான தகவலுக்கோ அல்லது அவர் பயன்படுத்துகிற அந்த சாதனத்தின் சாதனத்துக்கு இந்த ஒரு தீங்கு ஏற்படாமல் சாதனத்தை கூட ஒரு உரிமை ஆபத்தை ஏற்படுத்தாம வச்சுக்கொள்வதில் இந்த ஆன்லைன் பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமா இருக்குது. அதாவது நாங்க ஒரு வலைத்தளம் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ள நாங்க சில தரவுகளை கொடுக்கறோம்டா, அதை பாதுகாப்பா வச்சுக்கொள்வதில் சில வலைத்தளங்கள் மிக முக்கியமான ஒரு பங்காற்று. அடுத்தது வந்து இதுல வந்து சில இதுக்கு இந்த பாதுகாப்புக்கு வந்து சில வலைத்தளங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. சில வலைத்தளங்கள் நாங்கள் போகும்பொழுது வந்து எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி கேட்கும், சில நேரம் எங்களுடைய தேவையான விவரங்களை கேட்கும். அதுல கொடுத்தோம்னா அது ஒரு பெரிஃபிகேஷன் மாதிரி, நீ இது நான் தானா இது நீங்க தானான்னு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு ஓடிபி மாதிரி ஒரு கோடு ஒன்று கொடுக்கு. போன்ல கூட ஒரு கோலாக அது வரலாம். ஸோ அதை உறுதி செய்யப்பட்ட பிறகு நாங்கள் அந்த குறிப்பிட்ட தளத்துக்குள்ள நாங்கள் உள்ள போறதுக்கு எங்கள்கிட்ட தகவல்களை பரிமாறத்துக்கும் தகவலை அறிந்து கொள்றதுக்கும் எங்களுக்கு இது இலகுவா இருக்க போகுது. அப்ப இந்த மாதிரி சில விடயங்களை வந்து சில இணையதளங்கள் வந்து ஒரு பாதுகாப்பா வைத்துக் கொள்வது. அதே மாதிரி வந்து சில இணையதளங்கள் இருக்குது தேவையில்லாத டேட்டா, தேவையில்லாத சில ஹேக்கர்ஸ் மாதிரி சில விஷயங்கள் வந்து உள்ள நுழைஞ்சு எங்கிட்ட தகவல்கள் எடுத்துட்டு போறதுக்கான தடுப்பாகவும் சில இணையதளங்கள் வந்து இயங்கிக் கொண்டு இருக்குது. அது வந்து நான் சொல்றது அங்கீகரிக்கப்படாத அணுகல் சொல்றது, ரைட். அப்ப தேவையில்லாத ஹேக்கர்ஸ் கூட வந்து அவங்க கிடைக்கல எங்கிட்ட தகவல் இறங்கி இருக்கிற எங்கிட்ட தகவலை பெற்று அவங்க வேறு வழியில் அதை கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த அங்கீகரிக்கப்படாத தானல். அதுக்காக தான் நாங்கள் அந்த ஓடிபி கோட் மாதிரி சில விஷயங்களை நாங்கள் தான் ஆண்டு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை செய்யறது. இதெல்லாம் வந்து ஆன்லைன் பாதுகாப்பு வந்து முக்கியமா இருக்கிறதுக்கு சில இணையதளங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யறாங்க.
அடுத்தது வந்து இது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் பாதுகாப்புன்ற வந்து ஒரு நிறுவனம் அல்லது அமைப்புகள் சார்ந்த விடயங்களை வந்து தங்களோட கணனி வலையமைப்பு மற்றது அவங்களுடைய சாஃப்ட்வேர் சொல்லப்படுற மென்பொருள் மற்றது ஹார்ட்வேர்னு சொல்லப்படுற கணனி சார்ந்த அமைப்புகளை வந்து பாதுகாப்பை வச்சு வைக்கிறதுக்காக எடுத்துப்படுற நடவடிக்கைகளை வந்து நாங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்றோம். அதே நேரத்துல இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டின்னு சொல்றது அதாவது அதோட ரகசியத்தன்மையும் அதோட அணுகலை நாங்க அதை செக்யூர் அதை வந்து அதை நோக்கி போறதையும் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி இந்த பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருக்கு. இது வந்து நாங்க இணைய பாதுகாப்புன்னு சொல்லப்படும். அடுத்த வந்து சைபர் செக்யூரிட்டி சைபர் பாதுகாப்பு ரைட். இது வந்து அப்படின்னு சொன்னா அதாவது எங்கட கணனியை பாதுகாக்குவது அதாவது கணனியை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம எங்கட கணனிக்குள்ள இருக்கிற எங்கட தகவல்கள் நாங்க கொடுத்துருக்கிற எங்கட போட்டோ வீடியோ ரைட் சில அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிற வந்து சைபர் பாதுகாப்பு ரைட். இது வந்து எங்கட அடிப்படையில் எங்கட கணனியை வந்து முன்னேற்றது மட்டும் இல்லாம எங்கட கணனியுள்ள நுழைந்து எங்கட விடயங்களை எடுத்துட்டு போகாம தடுக்கிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பா இருக்குது ரைட். இது வந்து கூடுதலா அந்த சைபர் எக்கச்சக்கமான உலகத்துல எத்தனையோ இமெயில் பாதிக்கிறாங்க எத்தனையோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் பாதிக்கிறாங்க எத்தனை இன்ஸ்டாகிராம் பாதிக்கிறாங்க எத்தனையோ ஸ்னாப்சாட் பாதிக்கிறாங்க எத்தனை இமெயில்ஸ் பாதிக்கிறாங்க எத்தனை பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து இந்த சைபர் ஸ்பேஸுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் ரைட். இந்த மாதிரி சைபர் ஸ்பேஸில் குறிப்பிட்ட ஒரு நபரை போய் தேடி போய் அவர்கிட்ட பலவீனத்தை அறிஞ்சு பலவீனத்தை உடைச்சு அதுக்குள்ள இந்த அவர்கிட்ட தகவலை திருடுறதுக்கு இன்றைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஹேக்கர்ஸ் வந்து ஓடிக்கொண்டிருக்காங்க ரைட். இப்போ இதனால வந்து இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது இன்றைக்கு தேவை கூட அடுத்த வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த சைபர் ஸ்பேஸ் வந்து நாங்கள் பாவிக்கிற எல்லா விஷயத்துக்குள்ளுமே இந்த சொல்றது வந்து சைபர் ஸ்பேஸ். அப்போ இதுல வந்து இன்னொரு விஷயம் நாங்கள் இதுல வந்து செய்கிற விடயங்கள்ல இந்த சைபர் பாதுகாப்பை நாங்கள் எவ்வளவு கூட்டாலும் எவ்வளவு நாங்கள் செக்யூரிட்டியா எவ்வளவு ஆன்டிவைரஸை போட்டு எவ்வளவு செய்தாலும் ஆனால் 100% இதுகளை இந்த தப்புறத்துக்கு இந்த சைபர் தாக்குதல்கள் தப்புறது வந்து கடினம் 100% அது மிக கடினமாக தான் இருக்கு ரைட். அப்போ முடிஞ்சளத்துக்கு நாங்கள் சில அடிப்படையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செய்யறது மற்ற எங்கட தகவல்களை வெளியாக்களுக்கு வேறு நபர்களுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் மிகவும் முக்கியமான விஷயமா இருக்கு. இது ஒரு விஷயம் எங்கட போனை ஹேக் பண்றாங்க எங்கட அக்கௌண்ட்டை ஹேக் பண்றாங்க எங்கட கம்ப்யூட்டர் ஹேக் பண்றாங்கன்ற சொல்றேன்னா இது ஒரு வகையில் அவருடைய தகவல் வந்து வெளியில போயிருக்குது அது போனதால தான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ரைட். இப்ப நாங்க பார்க்க போறோம் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்னா ஆன்லைன் அதாவது நாங்கள் ஆன்லைனை வந்து நாங்கள் தமிழில் சொல்றோம் நிகழ்நிலை ரைட். அப்போ ஆன்லைன் ஆன்லைனுக்கான தனியுரிமை பாதுகாப்பு எப்படி இருக்கும் ஒரு ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர் ஆசிரியர்கள் இருக்கிறீங்க அப்போ கூட தனியுரிமை பாதுகாப்பு ஆன்லைன் செக்யூரிட்டி வந்து எப்படி இருக்கும் கூட பாட பரப்பில் ரைட். இப்போ இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம்ன்ற வந்து இன்றைக்கு மிகவும் ஒரு கட்டத்து மேலே போய்கொண்டோம் இன்னும் விரிவடைஞ்சு கொண்டு போகும் ரைட். இதில் வந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவனுடைய தரவுன்றது மிக முக்கியம் ஒரு மாணவர்களோட தரவு அவர் பாதுகாத்து வச்சிருக்கிறது இன்னும் மிக முக்கியமாக இருக்குது ரைட். அதே நேரத்தில் அந்த மாணவனோட தனியுரிமை தன்னுடைய தனியுரிமை தன்னுடைய பாதுகாப்பு தன்னுடைய தான் சார்ந்த அந்த இணையம் சார்ந்த அப்போ இதில் வந்து இதை அறிஞ்சு கொள்றதுல இன்றைக்கு நிறைய கல்வியலாளர் வந்து இன்னும் ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த டெக்னாலஜி வேர்ல்டுல எல்லாருமே வந்து உள்ளுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு யாரும் அதை தவித்து இருக்கவும் இயலாது ரைட். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இந்த வகுப்பறையில கிளாஸ் ரூம்ல எப்படி இணையத்தின் பாதுகாப்பு அவசியம் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு பேர் அறிஞ்சாலும் ஆனால் அனை மாணவர்களுக்கு இந்த மாதிரியான சரியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கான அந்த அறிவு இன்றைக்கு இல்லை ரைட். அப்ப இது வந்து நான் தொடர்ந்து சொல்லப்படும் விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் ஒரு கிளாஸ் செய்கிறோம்டா அந்த கிளாஸ்ல ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் அது ஒரு கிளாஸ் ரூம் தான் என்ன பேர் வந்து ஆன்லைன் கிளாஸ் ரூம் ஆனால் கிளாஸ் ரூம் வடிவத்துலாம் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் வெளியில ஒரு மெனுவலா வந்து நாங்கள் வெளியில போய் எங்களுக்கு வகுப்பறையில ஒரு கிளாஸ் செய்யறோம். ஸோ அங்க இருக்கிற தரவுகள் மாணவர்களோட தர மாணவர்கள் இப்ப ஒரு லேப்ல ஒரு ஸ்கூல்லயோ ஒரு பல்கலைக்கழகத்திலயோ ஒரு கிளாஸ்லயோ வந்து ஒரு ஐடி லேபுக்குள்ள போய் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றாங்க. கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட ஐடியில கொடுக்கணும்னு இருந்தால் அந்த தரவு வந்து அங்கே சேமிக்கப்படுது. அந்த தரவுகள் வந்து வெளியில எங்கேயாவது போகாத மாதிரி அதை பாதுகாக்க வேண்டியது அந்த அந்த நிறுவனத்துக்கு மிக முக்கியமா இருக்கு. அதே நேரம் வந்து அவருடைய ஆன்லைன் அவங்களோட தனி உரிமை அது வந்து அந்த அடிப்படையில மாணவர்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். இப்படி விஷயம் தேவையில்லாத பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது பாஸ்வேர்டு வெளியில கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி கவனமா இருக்கணும் இந்த மாதிரி லிங்க் கொடுத்தா அப்படியான இதில் வந்து இதுக்கெல்லாம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் இந்த மாதிரி விஷயங்கள் ஆசிரியர்கள் வந்து சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு.
அதே நேரத்துல இந்த வகுப்பறைகளையும் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தின் பிரச்சனைகள் தொழில்நுட்ப சார்ந்த அறிவுசார் விடயங்களை ஒரு விழிப்புணர்வு விடயங்களை ஒரு பேனராகவோ இல்ல ஒரு போர்டாகவோ அங்க காட்சிப்படுத்தி வைக்கிறது மிக முக்கியமே. இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்து பெரிய அளவுல மாற்றத்தையும் ஆபத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இந்த நிறைய அவர்களை அவருடைய தரவுகளை களவாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் வந்து நாங்கள் மிகவும் இந்த தனிமை மற்றும் பாதுகாப்புல முக்கியத்துவம் செலுத்த வேண்டியிருக்கு. அடுத்ததாக இந்த வீட்டிலிருந்து இந்த கற்பிப்பதற்கான அதாவது ஆசிரியர்கள் பேர் நிறைய பேர் வீட்டிலிருந்து இந்த கல்வியில கற்பிக்கிறாங்க. அப்ப இந்த வீட்டிலிருந்து அவங்க கற்பிக்கும் பொழுது அவங்க எவ்வகையான அந்த பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ள வேணும் என்று நாங்க பார்க்கணும்னா, இன்னைக்கு வந்து இந்த லாக்டவுன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வேல போகுது. இந்த லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட பொழுது வந்து பெரும்பாலான ஆசிரியர்கள் வந்து தாங்க சோப்பு வேலைக்கு, அதாவது ரெட் ஜோன் சொல்லி, அதாவது மிகவும் வெளியில புயலாத சூழ்நிலையில இந்த உலகத்துல இருந்தாலும் அவங்க மிக பாதுகாப்பாக அந்த இணைய கல்வியை மேற்கொண்டு வராங்க. அதுல நாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல வேண்டும். அதே நேரத்துல வந்து இந்த பல்வேறு காரணங்களை முன்னிட்டு வந்து இந்த வீட்டில இருந்து படிப்பிக்கிற அந்த கல்வியோ வீட்டில இருந்து நாங்க ஒரு மீட்டிங் நடத்துறோம் வந்து நீண்ட காலத்துல வந்து ஒரு சாத்தியக்கூறா இருக்கும். ஒரு காலத்துல நாங்க ஸ்கூலுக்கு போகத்தோ இல்லை வேலைக்கு போகத்தோ ஆனாலும் நாங்கள் வீட்டில இருந்தபடி நாங்க இருந்தபடியே இந்த ஆன்லைனு கூடாக இணையத்து கூடாக பல வேலைகளை முடிக்கலாம் என்ற நாங்க நல்லா அறிஞ்சு வச்சிருக்கோம். இந்த லாக்டவுன் காலத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் எவ்வளவு விஷயம் வந்திருக்கு. இன்னைக்கு ஆன்லைன்ல ஒரு உடுப்பு வாங்குறதுல கூட வீட்டுல இருந்தபடி ஒரு உடுப்பு போட வாங்கலாம், ஒரு சாப்பாட்டை வாங்கலாம், ஒரு பொருளை வாங்கலாம், ஒரு பிசினஸ் செய்யலாம், ஒரு மணி டிரான்சாக்ஷன் செய்யலாம், ஒரு ஆளுக்கு காசு இல்லைன்னா மணி டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்படி எல்லா விஷயங்களையும் நாங்க செய்தாலும் இந்த கற்பிக்கிற விஷயத்துல நிறைய தடைகள் எதிர்நோக்குவதாக ஆசிரியர் வந்து சொல்றாங்க. அதாவது வந்து ஒரு மாணவனுடைய ஒரு மாணவனோ ஒரு ஆசிரியரோ அவற்றை தனிப்பட்ட வாழ்க்கை வந்து வித்தியாசமா இருக்கு. ஒருவருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையாது, ஒரே மாதிரியான குடும்ப பின்னணி இருக்கா. அப்ப அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்ப பின்னணியை வந்து நாங்கள் இலகுவா வந்து அடையாளம் காண முடியாது. அதே நேரத்துல சில பேர் வந்து இந்த புதிய தொழில்நுட்பத்துக்குள்ள வாரத்துக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கும். சில பேருக்கு வந்து புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளணும் ஆர்வமா இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து பின்னணி குடும்ப பின்னணி அவங்களோட பொருளாதார பிரச்சனை இதுகள் காரணமாக இந்த புதிய தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ற வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து இந்த தொழில்நுட்பம்ன்ற வந்து மிகவும் தேவையான ஒன்றா இருக்கு. ஆனாலும் இந்த தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கு ஆசிரியர்கள் அநேக மாணாக்கர்ல வந்து ஒரு ஒரு தோல்வியை ஏற்று கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அதாவது வந்து இந்த ஜூம் கிளாஸஸால வந்து பெரிய அளவுல மாணவர்கள் இந்த அடைவு மட்டத்தை அடைய இல்லாம இருக்கு, உயர்த்த இல்லாம இருக்கு என்று சொல்லப்படுது. ஏனென்றா கூட பிராக்டிக்கல் தான், அதாவது செய்முறையை தாடி இருக்கிற ஆசிரியர்களுக்கு வந்து மிகவும் கடினமாயிருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஏனென்றா நாங்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் டெக்னிக்கல்ல இருக்கிற தியரியை மட்டும் நாங்கள் படிப்பிக்கிறோம். ஆனா என்ன சிவருக்கு படிப்பிக்கிறேன், ஏன்னா பார்த்தா எல்லா ஸ்கிரீனும் ஓஃப்ல இருக்கு, அவங்களோட எல்லாத்தையும் பேர் மட்டும் தெரியும், எல்லா ஃபுல் தனியாக ஸ்கிரீன் எல்லாம் ஓஃப்ல இருக்கு, நாங்கள் மட்டும் சிவருக்கு காய்க்கிற மாதிரி காய்ச்சி கொண்டிருக்கோம். யாராவது பேரை பார்த்து பேரை கூப்பிட்டா சில பேரை பேரும் போட மாட்டாங்க, அவனோட ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் போடுவாங்க. இப்போ கூப்பிட்ட அவ்வளவு நேரத்து பிறகுதான் நித்தலி தழும்புற மாதிரி ஓம் சார்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதால ஓரளவுல மனமுடைஞ்சு போய் மன பாதிச்ச ஆசிரியர்களும் இருக்கிறாங்க. விடிய தொடங்கணும்னா பின்னர் வரைக்கும் நாங்கள் 8 மணிக்காலம் சிவருக்கு தானே படிப்பிக்கிறோம் என்று அழித்து போற சலிச்சு போற ஆசிரியர்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம முடிஞ்சிடத்துக்கு இந்த ப்ராக்டிக்கல் விஷயங்களை கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அது முடிஞ்சிடத்துக்கு நாங்கள் இதோ ப்ராக்டிக்கல் வீடியோ பண்ணி அவங்களுக்கு அதை நீங்கள் எல்எம்எஸ் கூட அனுப்பியாவது மாணவர்களை படிப்பிறது அப்படி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட இன்னொரு பிரச்சனை இந்த நெட்ஒர்க் பிரச்சனை. இப்போ அரைமான பாடங்கள் நடந்து போக வீட்டில் இந்த படிப்பிக்கிற நேரத்தில் வந்து நெட்ஒர்க் கட் ஆகும், இல்லாட்டி அந்த குறித்த ஆசிரியர் இருக்கிற பகுதியில் அந்த நெட்ஒர்க் லைன் வந்து வேலை செய்யாட்டி இல்லாட்டி மின்சாரம் தடைப்பட்டால் அது அவுட் ஆகும். இதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட் அதை படிப்பிச்சு கொண்டு போகிற நேரங்களில் அது கட் ஆகிற நேரம் மாணவர்களும் ஆசிரியரும் ஒரு சங்கடமான நிலையை அதை ஏற்படுத்தி கொண்டு வருது. அடுத்த வந்து இந்த தனி உரிமை தர வேண்ட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லிட்டோம்னா, நிறைய கம்ப்ளைண்ட், அதாவது நிறைய கம்ப்ளைண்ட் வந்து இந்த மாணவரிடம் இருந்து ஆசிரியர்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா, அந்த குறிப்பிட்ட ஆசிரியர்கள் வந்து எல்லாருமே இல்லை, சில ஆசிரியர்கள் வந்து படிப்பிக்கிறதுக்கு படிப்பானா அவர்களுடைய அவங்க படிப்பிக்கும் பொழுது வந்து தங்களுடைய சூழலை வந்து அவங்க எதிர்பார்க்கிறாங்க, தங்களுடைய சூழலை வந்து அவங்க கவனிக்கிறாங்க இல்லை, தங்களுக்கு பின்னாலே நடக்கிறது கவனிக்கிறாங்க இல்லை, அவங்க படிப்பிக்கிறாங்க ஆனால் அது வந்து எங்கிட்ட கவனச்சிதறல்களை ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களோட கல்வி அமைந்திருக்குது. ஏன்னா அவங்க படிப்பிக்கும் பொழுது பின்னுக்கு அவங்களோட குடும்ப உறவினர்கள் நடந்து போறாங்க, யாராவது வந்து போறாங்க, அவங்களோட பிள்ளைகள் வந்து அவங்களோட கதைக்கு வராங்க, எங்களுக்கு அது கவனச்சிதறலை ஏற்படுத்துது, அவங்க சில எழுப்பிட்டு போனாங்க டபுள் நிறுத்தி போய் திருப்பி வராங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மாணவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுக்காக வந்து இப்போ தெரியும் இந்த ஜூம் மென்பொருளை வந்து ஒரு பேக்ரவுண்டை மாத்துறது, இப்போ இந்த மாதிரி சில ஆப்ஷனை வந்து ஆசிரியர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் மாத்தினீங்கன்னா நீங்க வந்து சந்தோஷமா பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம், பிள்ளைகளும் வந்து உங்களோட விஷயங்களை கேட்பாங்க. அதை விட இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த லாக்டவுன் தொடங்கின கொரோனா பீரியட் இல்லை இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல 37% மக்கள் வந்து இந்த ஜூம் பம்பஸ் சொல்லப்படுற ஒருவித ஹெக்கஸால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று ஆய்வு சொல்லப்படுது. அது என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு அண்மையில
ஒரு அமெரிக்காவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம், அது நிறுவனத்தின் எம்டி அவங்ககிட்ட ஸ்டாஃப் இவங்க வந்து ஒரு ஜூம்குள்ள ஒரு மீட்டிங் கொண்டு ஏற்பாடு சேர்ந்து மீட்டிங் அவங்க பேசி கொண்டிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அவங்களோட வந்த உறுப்பினர் எல்லாருமே வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அப்ப அதுல எடுக்க ஒரு ஆள் வந்து ஒரு அவங்களோட ஒரு ஸ்டாஃப் வந்து அன்னைக்கு வரல ஆப்ஷனும் போட்டாச்சு. ஆனா ஒரு 10 நிமிஷத்துல வந்து அந்த ஜூம் ஐடி கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆக அவர்கிட்ட பேர்ல அந்த குறிப்பிட்ட அந்த ஆப்ஷன் ஆன அந்த மாணவர்கிட்ட சாரி அந்த ஸ்டாஃபுண்ட பேர்லயே கனெக்ட் ஆகும் பொழுது பார்த்தா அதுல ஒரு உருவம் ஒன்று இருக்குது. அது முகமூடி போட்டு ஒரு ஹெக்கஸ்ன முகமூடி போட்ட மாதிரி விரிச்சு விரிச்சு அதை அவங்க கதைக்கிறதே பார்த்து கொண்டு இருக்கு. அப்ப முகத்துக்கு அதை ஸ்கிரீனுக்கு முன்னாடி கேமரா முன்னால முகத்தை வச்சு பார்த்து கொண்டு இருக்கு. இவங்களும் அந்த ஐடியில பேரை பார்த்து அவர்கிட்ட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதை எதுவுமே பேசல அப்படி பார்த்துட்டு டகன் ஸ்கிரீன் ப்ரொஃபைல். ஸோ பிறகு என்னன்னு சொன்னா ஒரு ஹேக்கர் இதுக்குள்ள வந்து உள்நுழைஞ்சிருக்கிறான். ரைட், ஒரு ஹேக்கர் இதுக்குள்ள வந்து ஜூம் மெம்பர்ஸ் சொல்றது அவங்க இதுக்கு வந்து அவங்க கலைக்கு விஷயங்களை தரவுகளை எடுத்துட்டு போறாங்க. இதே மாதிரி தான் இங்கே பெட்டிக்கல உலகம் வந்து இப்போ ஒரு கிழமைக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ஜிஓ வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தங்களோட ஸ்டாஃப் கொள்முதல் டோனர்ஸோட அதாவது நிதி வழங்குற ஆக்களோட ஒரு பெரிய ஒரு ரகசியமான மீட்டிங் ஒன்று செய்த இடத்துல வந்து இங்க இருக்கிற ஸ்டாஃபை கனெக்ட் பண்ணி செய்த இடத்துல திடீரெண்டு ஒரு கொஞ்ச நேரம் அவங்களோட அந்த ஜூம் செயலி வந்து செயல் எழுந்த மாதிரி ஒரு ட்ரக் மாதிரி ஒரு நின்று ஒரு ஆட்டம் ஒன்று ஏற்பட்டிருக்குது. ஒரு ஒரு இது மாதிரி அப்புறம் பார்த்தா ஒரு அந்த ஒரு ஐடி அவங்களோட இதுலயே இல்லாத ஒரு பேர்ல ஒரு ஐடி வந்து அங்க வந்து அதை போயிருக்கு. இதை வந்து இதை அவங்க பெரிய ஒரு உடனே அந்த கோஸ்டா இருக்கிறவர் வந்து அதை இதை நிப்பாட்டி இப்ப அது யாருன்றத வந்து அவங்க தேடுறாங்க. ஆனா அவங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போய் இல்லாம இருக்கு. இது என்ன நடந்திருக்கோ அவங்க தெரியல. இப்படியான வந்து ஜூம் பொம்பஸ் வந்து இதுக்குள்ள வாரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதால எங்கிட்ட தரி உரிமைகளை வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு அங்க என்ன செய்யலாம், அதாவது ஒரு ஆசிரியரோ ஒரு யாருண்டாலும் நிர்வாக நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு ஆளோ நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஆசிரியர்கள் இருக்கிறீங்க, நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கீங்க, வேற ஒரு அமைப்பு சார்ந்தவர்கள் இருக்கிறீங்க. இதில் நாங்க என்ன செய்யலாம், ஒரு ஜூமால ஒரு ஐடியை நாங்க கிரியேட் பண்ணி ஒரு மீட்டிங் கிரியேட் பண்ணும்போது ஒரு கடவுச்சொல் ஒரு ஐடியை வந்து நாங்க தொடர்ச்சியா எல்லா மீட்டிங்க்கும் வந்து நாங்க பயன்படுத்த கூடாது, வேறு வேற ஐடியை கொடுக்க வேணும். அதே நேரத்துல வந்து நாங்க வெயிட்டிங் ரூம் அனைவரும் யாருமே பாவிக்கிறதில்ல. வெயிட்டிங் ரூம்ன்ற வந்து நாங்கள் ஆப்ஷன்ல வெயிட்டிங் ரூமை கிளிக் பண்ண வேண்டாம். யாராவது இப்போ இந்த நாங்கள் அந்த ஹோஸ்ட் வந்து ஜூம் மீட்டிங் ஆன் பண்ணிட்டு போட்டு இருந்தாண்டா அதில் வாராக்கள் வந்து அந்த சைட்ல வரும், அவரோட பேர் வரும். அதாவது நாங்கள் ஒரு வீட்டை போறோம்னா அந்த கதவை தட்டி அதை திறந்துதான் உள்ள போகலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் அது. அப்ப அவர் அதில் பேர் தெரிஞ்சோன்னா இவர் வந்து அட்மிட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணா இவர் உள்ளுக்குள்ள வருவார். ரைட், இப்போ அந்த வெயிட்டிங் ஆப்ஷன் கொடுக்காட்டி இந்த இங்கே இருக்கிற அந்த பாஸ்வேர்டையும் இந்த பாஸ்போர்ட்டையும் இந்த லிங்கையும் கொடுத்து யாரும் உள்ள வந்துடலாம். திறந்திருக்கிற வீட்டுக்குள்ள நாங்கள் வந்துடுவோம் யாரும். ஸோ அப்படி யாருன்ற நாங்க இந்த மாதிரி இந்த ஜூம் ஐடியை கொடுக்குறோம், பாஸ்போர்ட்டை பப்ளிக்ல இன்விடேஷன் அடிக்கிறோம், பப்ளிக் எல்லா இதுலையும் போடுறோம் என்று எங்களுக்கு நாங்கள் நிறைய வியூவர்ஸ் பண்ணலாம், நாங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புவோம். ஆனால் இது வந்து வேறு விதத்துல வேற மாதிரி போகுது. இப்போ இதெல்லாம் பொதுவான விஷயம். ஆனால் சில ரகசியமான மீட்டிங்கள் வந்து நடக்கிறது கூட, அதாவது வந்து இந்த கம்பெனிகள் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இடங்களில் அவங்க அதுக்கு இமெயிலு கூட தங்களோட பாஸ்வேர்டை தங்களோட பர்சனலாக அனுப்புவாங்க. ஆனா அது எதோ ஒரு வகையில அந்த ஹேக்கர்ஸுக்கு அது போற நேரத்துல வந்து இந்த மாதிரியான பூம்பொம்பஸ் வந்து ஜூம் பொம்பஸ் வந்து தாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அதே நேரத்துல ஆசிரியர் கூட இந்த மாதிரி ஒரு வெயிட்டிங் ரூம் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி உள்ள வார மாணவர்களை அட்டெண்டன்ஸ் எடுத்து அவங்க வார நேரங்கள் இதெல்லாம் நீங்க பதிகிறதால வந்து அவங்களை கண்காணிக்கிறதால வந்து வேற ஒரு ஆக்கள் இதுக்கு வந்து குழப்பறதுக்கு சான்ஸ் இல்லை. இதே மாதிரி ஒரு சம்பவம் கலிபோர்னியாலேயும் நடந்திருக்குது. ஒரு கிளாஸ் ரூம்ல டீச்சர்ஸ் ஒரு படிப்பிக்கிற நேரம் ஜூம் பொம்பஸ் போய் அந்த படிப்பு குழப்பின மாதிரியான செயற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களிடையிலேயே நடக்க தொடங்கி இருக்குது. அதனால மிக கவனமாக இருக்க வேண்டும். ரைட், அடுத்து வந்து இந்த தனியுரிமை தரவு இந்த முக்கியத்தை நாங்கள் பார்க்க போனோம். அதாவது ஒரு ஆசிரியர் இவ்வளவு தூரத்தில் மிக கவனமாக இருக்க வேணும்னு சொல்லிட்டோம்னா, நீங்க ஆசிரியர் வந்து அவருடைய சொந்த மணிக்கடியை வந்து அவருடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம், இல்லை அவருடைய பாடசாலையோட நிறுவனமோ கொடுத்துறது ஒரு லேப்டாப்பை யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படிமே வந்து அது வந்து அவருடைய வீட்டில் இருக்க நெட்ஒர்க் கூட அது கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அப்போ அந்த தரவுகள் அதில் வந்து மிகவும் முக்கியமாக இருக்க வேண்டாம், அதை சேமிக்க வைக்க வேண்டியிருக்கும். அவர் வீட்டை விட்டு வெளியில் போறாண்டா கூட, இல்லது அவர் ஒரு நிமிஷம் ஒரு விஷ்ணுமுக்கோ இல்லாட்டி பக்கத்தில் போவாருன்னா கூட தன்னுடைய சாதனத்தை உரிய முறைப்படி வந்து அதை லொக் அவுட் பண்ணி அதை மூடி வச்சுட்டு போகிறதால வந்து தேவையில்லாமல் அதுக்குள்ள யாரும் போய் அது 6000 சந்தர்ப்பம் இல்லை. மற்றது கணினி எந்த நேரமும் வைஃபைல கனெக்டில் இருந்தால் கூட அவர் தரவுகளை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதுல வந்து சிறந்த ஒரு பயிற்சி பாதுகாப்பு உதவினு சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கடந்த மார்ச் மாசம் வரைக்கும் தேசிய நேஷனல் சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு விஷயத்த கொடுத்துருக்குது. 3000 கொரோனா வைரஸ் மோசடியை வந்து அவங்க நீக்கி இருக்கிறது. அதாவது இந்த கொரோனா பீரியட்லயும் வந்து 3000 மேல வந்து அந்த மோசடிகள் இந்த கொரோனா வச்சு வந்த மோசடிகளை வந்து தாங்கள் நீக்க தங்களோட இதுக்கால நீக்கி இருக்கிறோம் அறிவிச்சிருக்கிறாங்க. அனே மாடு இந்த மோசடிக்கெல்லாம் என்ன காரணம்னா அனே மாட கிட்ட கடவுச்சொல் பாஸ்வேர்ட். இப்போ நீங்க எத்தனை பேர் வந்து நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க, உங்களோட ஐடி கார்டு அதாவது உங்களோட பேஸ்புக்லயோ அல்லது உங்களோட இன்ஸ்டாகிராம்லயோ அல்லது உங்களோட
படிக்கிறவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலும் கஷ்டத்திலையும் வந்து ஒன்லைன்ல மாணவர் படிக்கிறானா அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு வந்து மிக முக்கியமா இருக்குது. அவங்களோட தனியுரிமை பாதுகாப்பு வந்து நாங்க கருதி கொள்ளவனார் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் நிறுவனங்கள்ல வந்து படிக்கிற மாணவர்கள் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து அவங்களோட தனியுரிமை பாதுகாப்பையும் அவங்களோட ஆன்லைன் பாதுகாப்பையும் அவங்க மிகவும் பார்த்துக்கொள்ள வேணும். ஏனென்றால் மாணவர்கள் வந்து இலகுவாக மாணவர்களை வந்து இந்த ஹேக்கர்ஸும் இணைய குற்றவாளிகளும் வந்து கவர்ந்து கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சட் பண்ணி அவரை அவரோட பேசிக்கொள்ளலாம், இல்ல அவரோட நண்பனாக அவர் இன்ப துன்பங்களை பங்கு பெற்றாலா போய் அவரோட கதைச்சு அவற்றை தகவலை பெற்றுக்கொண்டு அவற்றை இந்த தங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இதெல்லாமே வந்து இதுல இருந்து நாங்க எங்களுடைய மாணவர்களை பாதுகாக்க வேண்டியிருக்கு. பிபிஎனை பத்தி நீங்க தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் பிரைவேட் நெட்ஒர்க் வந்து கூடுதலா வந்து VPN 50 அதாவது ஒரு பக்கத்துல விபிஎன் பாவிக்கிறதால ஆபத்தும் இருக்கு, தேவையில்லாத தொடர்புகளும் இருக்குது. ஆனா அந்த விபிஎனுக்களால ஓரளவுக்கான எங்களை பாதுகாக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது. இப்ப இலங்கையில வந்து இந்த நெட்ஒர்க்கு கொடுக்குற ப்ரொவைடர்ஸ் அதாவது இந்த சப்ளை பண்றாக்கள் இந்த டயலாக் மொபிட்டல் இந்த மாதிரி ஏர்டெல் எல்லாமே வந்து டேட்டா கொடுக்குது, நெட்ஒர்க் கொடுக்குது, இந்த ரவுட்டர் கொடுக்குது. ஆனா இது எல்லாமே வந்து எங்களோட தரவுகள் எல்லாமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரி தான் தரவுகள் பகிரப்படும். நாங்க இன்றைக்கு டயலாக் நெட் ஆன் பண்ணி வைஃபை ஆன் பண்ணி இதுல போய் நாங்க ஒரு படம் பாக்குறோம், இல்லாட்டி இந்த ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு நாங்க இதை ஒன்று தேடுறோம், எல்லாமே வந்து அங்க கண்காணிக்கப்படுது. நாங்க இல்ல அனுப்புற எங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து எங்களோட இடத்துல பதிவாயிருக்கு. பேஸ்புக்ல ஒரு ஆள் வந்து ஒரு போட்டோ போட்டு 2 மணி நேரத்துல அவரை அரெஸ்ட் பண்றாங்கன்ட்டா இந்த ப்ரொவைடர்ஸ் தான் அந்த ப்ரொவைடர்ஸுக்குள்ளலாம் அந்த தரவு வந்து அங்க அரசாங்கத்து போயிருக்கு. இப்ப இந்த மாதிரியால வந்து அரசாங்கங்களை வச்சிருக்கிறேன்னா சில தகவல்கள் தரவுகள்ல சில கோட் நம்பர்ஸ் கொடுத்தா அந்த அந்த பேர்கள் அங்க வார நேரம் அது அங்க அவங்களுக்கு ஈஸியா அதை ஆக்களை அரெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நீங்க பாத்திருப்பீங்க இலங்கையில வந்து நிறைய போன் எல்லாட்ட போனுக்கு ஒரு மெசேஜ் வந்து ஒன்று இருக்கும், உங்களோட போனை வந்து வெரிஃபை பண்ணுங்க, உங்களோட போனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களோட அறையில் இருக்கிற கூட நெட்ஒர்க் இதுக்கு போய் உங்களோட போன் நம்பரை கொடுத்து வெரிஃபை பண்ணி எடுங்க. ஏனெண்டா இன்னைக்கு இந்த போனை இன்னைக்கு பாத்து நிறைய தெரிய தேவையில்லாத பேஸ்புக் அக்கௌண்ட்கள் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறத தவிர்க்கிறதுக்காக அவங்களோட போன் நம்பரை கொடுத்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணா அந்த போன் நம்பர் அந்த அட்ரஸ் அவற்றை ஒரு ஆண்ட ஃபுல் ஹிஸ்டரி வந்து அரசாங்கத்துக்கு சைபர் கிரைமுக்கு அங்கே போயிடும். அப்ப இவர் ஏதோ ஒரு வகையில தந்த போன் நம்பர் எப்படி நாங்க ஒரு வேலை செய்யறதுக்கு நெட்ஒர்க் தேவை, அந்த நெட்ஒர்க் எப்படி எடுக்கிறோம், ரவுட்டர் யூஸ் பண்ணுவோம்னா ரவுட்டர் வந்து நாங்க சும்மா வாங்கலாம் ரைட், அது கட்டாயம் அதுக்கு பதிவு இருக்கு. அதே மாதிரி எங்கள்ட்ட ஒரு போன் சிம்மை வாங்குறோம்னா சிம்முக்கு பதிவு இருக்கு. இப்ப சிம்ம பயன்படுத்தி நாங்க அதுல நெட்டை கனெக்ட் பண்ணி நெட்டை நாங்க ஒன் பண்ணி நெட்டுக்களால ஒரு போஸ்டர் நாங்க பப்ளிக்ல நாங்க போடுறோம் ஒரு விஷயத்த ஷேர் பண்றோம்டா உடனே அந்த நெட்ஒர்க்கு கூட வந்து தெரியும் வந்து இந்த எந்த நம்பர்ல இந்த டேட்டா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதை வச்சுக்கொண்டு நம்பரை பார்த்து நம்பர் இருக்கிற ஹிஸ்டரி யார் இவர் எங்க இருக்க அதை வச்சு அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு அவர் உடனே அரெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி. சோ இந்த மாதிரியான ஒரு ஒரு சுத்தி வர எங்களை வாட்ச் பண்ற ஒரு கட்டமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதால வந்து இல்லீகலான விஷயங்களை தவிக்கிறதுக்காகத்தான் இந்த விபிஎன்றத பாவிக்கிறாங்க. விபிஎனுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட நிறைய இல்லீகல் விஷயங்கள் இந்த விபிஎன் பயன்படுத்த நடக்குது. அதாவது ஆயுத விற்பனையிலிருந்து குழந்தைகளை விற்கிறது இந்த போது வஸ்து பாவனை எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஸ்மக்லிங் எல்லாமே வந்து விபிஎன் பயன்படுத்தி நடக்குது. நாங்க இதுல ஒரு விஷயத்த விபிஎன் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த நாங்க அதுக்கு தேட போனோம்டா ஒரு ஒரு மணி தேவை 2 மணி தேவத்துல எங்கிட்ட இருக்க தகவல்கள் திருடப்படும் என்று சொல்லப்படும். ஸோ அதான் இந்த விபிஎன் பயன்படுத்தி நாங்க பாதுகாப்பான விஷயங்களும் செய்யலாம், எங்களை பாதுகாப்பா வச்சுக்கொள்ளலாம், ஆனா எங்களோட பாதுகாப்பையும் வந்து வெளியில விடாம தாங்க பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கு. அடுத்த வந்து முக்கியமான விஷயம் வந்து நான் சொன்னேன் இந்த பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து நாங்க மிக கவனமாக இருக்க வேணும். ரைட், இப்ப எங்களை பாஸ்வேர்டை வந்து நாங்க எங்களுக்கு அறியாமலே இந்த பாஸ்வேர்டு நிறைய இடத்துல நாங்க விடுறோம். ரைட், இப்ப உதாரணமா ஒரு பேங்குக்கு போறோம் இல்லாட்டி ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிற ஒரு இடத்துக்கு போறோம், நாங்க டைம் போது டைம் பாஸிங்கா நம்ம எங்களோட போன்லயே சும்மா ஒரு பேஸ்புக்கோ அதுக்கு ஏதாவது நாங்க கிளிக் பண்ணி லொகின் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ள போய் பார்ப்போம். ஆனா எங்களுக்கு மேல கேமரா இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கேமராக்களால வந்து எங்களோட நாங்க என்ன செய்யற மாதிரி இல்லாம எங்களோட பாஸ்வேர்ட் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை அந்த ஹேக்கர்ஸ் வந்து தங்களோட இதுல வந்து அதை எடுத்து பிள்ளையான வழிகளில் பயன்படுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே மாதிரி இந்த பாஸ்வேர்ட்ஸ் தான் மிகவும் முக்கியமான விஷயம். இந்த பாஸ்வேர்டை வந்து ஒரு 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 அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்டை போடுறது வந்து மிக நல்ல ஒரு சில பேர் வந்து 4-5 எல்லாத்துலயும் அக்கௌண்ட் இருக்கும், பேஸ்புக்ல இருக்கும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், 4-5 இமெயில் இருக்கும், ஆனா ஒரே பாஸ்வேர்டை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி அப்படி சேர நேரம் வந்து அந்த பாஸ்வேர்டு வந்து எல்லா இதையும் வந்து இழக்க வேண்டிய ஒரு இதுவும் அவங்களுக்கு இருக்கு. அதே நேரம் வந்து நீங்க உங்களோட பண அட்டை நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு அது சம்பந்தம் அக்சஸ் பண்ற ஆன்லைன்ல வந்து அந்த பாஸ்வேர்டுகள் வந்து கவனமா இருக்க வேண்டும். அது வந்து வெளியில எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி கொடுத்தா வந்து அது ஈஸியா உங்களோட கிரெடிட் கார்டையும் உங்களோட பணத்தையும் வந்து நீங்க இழக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. ரைட், இப்ப
ஆனா அப்டேட் வந்து மிக முக்கியம். அப்டேட் ஆக இருந்தா தான் இன்றைக்கு 3 மாசம் அவரால் அப்டேட் பண்ணாம இருக்கிறாருன்னா புதுசா ஒரு 3 மாசத்துக்கு புதுசோட வைரஸ் வந்து எங்கட கம்ப்யூட்டர் வந்துட்டு அந்த வைரஸ் அதுக்கு ஓடி கம்ப்யூட்டர் ஓடிக்கொண்டிருக்குது. அது 3 மாசம் அப்டேட் பண்ணல. அவர் அப்டேட் பண்ணாம சும்மா ஸ்கேன் பண்ணி பார்ப்பாரு, அந்த வைரஸ் பிடிபடாது. ஆனா அது உள்ளுக்கு ஓடிக்கொண்டு எல்லா தகவலும் எடுத்துக்கொண்டு உரிய ஆளுக்கு அனுப்பி கொண்டிருக்கு. அப்ப அதை அப்டேட் பண்ணி போட்டு அதை ஸ்கேன் பண்ற நேரம் அந்த வைரஸ் பிடிபடும். இப்ப இதனால தொடர்ந்து அப்டேட் ஆக வச்சுக்கொள்ள வேண்டி இருக்கு. அதே அதனால இந்த பிஷிங் மெயில் மல்ஃபியாருக்கு எல்லாம் தடுக்கப்படும். தேவையில்லாத நோட்டிபிகேஷன் வேற அவர் தடுக்கிறது சான்ஸ் இருக்கு. இதுல வந்து இந்த மல்ஃபியார்ன்றது ஒரு சீஃப் இது மாதிரி, அதாவது ஒரு சிஇஓ மாதிரி. இந்த மல்ஃபியாருக்கு கூட நிறைய வைரஸஸ் இருக்கு. அதாவது ஸ்பைவேர்னு சொல்ற வந்து எங்கிட்ட இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்து தேவையானது கொடுக்கறது, அதாவது வைரஸ் வந்து எங்கிட்ட டேட்டா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணு. அதே மாதிரி ரன்சம்வேர்னு அண்மையில வந்திருக்குது. இது வந்து எங்கிட்ட பிசியில இருந்து எல்லாத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்கும், தானே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ண வைக்கிறது. எங்கிட்ட கார்டில் இருந்து எல்லா ட்ரான்சாக்ஷனும் அதே செய்து கொள்ளும். அது தேவையான ஆறு அது அது அதுக்கு ஒப்பேட்டரும் அவங்ககிட்ட போய் அது வச்சு அதை அதை அவங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த அட்வேர்னு சொல்ல போற வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், இந்த பொப்பப் அட்டுகள் நிறைய வந்து கொண்டிருக்கு. ஒரு சைட் ஓப்பன் பண்ணாலோ அல்லது போன்ல ஏதாவது ஒரு அட் ஓப்பன் பண்ணாலும் நிறைய அட்டுகள் வரும். ஸோ அந்த அட் எல்லாத்தையுமே வந்து இந்த இந்த வைரஸ் தான் இந்த அட்டுகளை வந்து இது சில நேரம் கூட போன்ல கூட கூட பிசியில் கூட பார்ப்பீங்க, திரும்பி ஏதாவது ஓப்பன் பண்ண தேவையில்லாத நிறைய அட்டுகள் வந்து கொண்டே இருக்கு, கீழே மூலையில வந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் இந்த வைரஸ் அதுக்குள்ள வந்து வந்தா அந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே மாதிரி ட்ரோஜன் கோசம் ட்ரோஜன் வைரஸ் கூட நாங்கள் அந்த நிறைய விஷயங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுவோம், போட்டோஸ் டவுன்லோட் பண்ணுவோம், நிறைய லிங்க்ஸ் டவுன்லோட் பண்ணி நிறைய அந்த மாதிரி செய்யும் பொழுது நிறைய ப்ரோக்ராம்ஸ் இது பண்ணும் பொழுது வந்து அது கூட சேர்ந்து ட்ரோஜன் வைரஸ் சரி நாங்கள் ஒரு பென் டிரைவ்ல ஒரு விஷயம் டேட்டா எடுத்துட்டு போய் இன்னொரு பென் டிரைவ்ல கூட ஸ்கேன் பண்ணும் பொழுது வந்து ட்ரோஜன் வைரஸ் வந்து அங்கே காட்டும். ஏன்னா அங்கே அந்த ஆன்டி வைரஸ் வந்து அதை பிடிச்சி ஆன்டி வைரஸ் அப்டேட்டாக இருந்தால் இந்த விஷயம் இல்லை நம்ம கண்டுபிடிச்சு அதை அழிக்கலாம். அடுத்தது ஓம்ஸ்னு சொல்றது வந்து நீங்கள் பார்த்துக்கொண்டு சில நேரம் திடீர்னு பார்த்தா எல்லா நிறைய லிங்குகள் நிறைய வெப்சைட் லிங்குகள் படப்படவுண்டு எங்கள்ட்ட ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகிக்கொண்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ஓம்ஸ்ன்ற இந்த வைரஸ் செய்யவே இல்லை. இந்த மாதிரியான நிறைய வைரஸில் எங்கள்கிட்ட கணனி இல்லை, எங்கள்கிட்ட ஒன்று இல்லை, சரியான பாதுகாப்பான அந்த தடுப்பு சுவர் இல்லாமல் இருந்தால் இந்த பிரச்சனை வரும். ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க, வைரஸ் போட்டுருவோம் ஆன்டி வைரஸ் போட்டுருவோம் ஆன்டி வைரஸ் போட்டாலும் ஆன்டி வைரஸ் வந்து இப்போ அப்டேட்லேயே இருக்க வேணும், அப்டேட்டாக இருக்க வேணும்ன்றது நாங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆன்டி வைரஸ் பேக் வந்து இங்கே 1500 ரூபா 750 ரூபாங்க அதை அதை அந்த 750 ரூபா 1500 ரூபா வாங்கி போடாமல் போடாத அனிமா எல்லாருமே வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி போடுறோம். அது அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ நான் காசு கொடுத்து வாங்கி இது போட்டோம்னா அது 1 இயருக்கு அப்டேட் பண்ணது அது ஆட்டோமேட்டிக் அப்டேட்டாக. ஆனால் அதால் எல்லாருமே அந்த இலவுக்காக அதை பயன்படுத்துறது இல்லை. அடுத்தது நாங்கள் அந்த யூஆர்எல் நான் பார்க்கணும், நாங்கள் ஏதாவது ஒரு இணையதளத்துக்கு போகிறோம் ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறோம்ட்டு அவங்களை பார்ப்பீங்க அந்த அட்ரஸ் பாரில் அதில் யூஆர்எல் HTTP வரும். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கூட்டு மாதிரி அடையாளம் இருக்கும், இல்லை நாட் செக்யூர்ன்னு வரும். ஏனெண்டா வந்து அந்த இணையதளம் பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையாண்டு அங்கே அறிவிக்கப்படும். அது பாதுகாப்பு இல்லைன்னு இருந்தால் அதுக்குள்ளே நாங்கள் போய் ஏதாவது எங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கொடுத்தோ ஏதோ செய்கிற வேண்டிய வேலையை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேணும். அது பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் நாங்கள் அதுக்குள்ளே போகலாம். சில இணையதளம் சில ப்ரொவிஷனலான சில பேங்க்கள் இணையதளங்களை போக வந்து ட்ரான்சாக்ஷன் செய்யும்போது செய்ய பாதுகாப்பான பச்சை கடலில் அது போடப்பட்டிருக்கு. இப்போ கூடுதலான ஆக்கண்ட கம்ப்யூட்டரில் வந்து அந்த கஸ்பஸ்கி அந்த மாதிரி வைரஸ் போட்டிருந்தாங்கன்னா அது அவங்களோட கூகுளில் தேடும் பொழுது சைடில் பச்சை கடலில் அது சரியான இணையதளமானது அது டிக் மார்க் வந்து வந்து கொண்டு இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த .com.lk.rgn அந்த வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதால வந்து அதையும் நாங்கள் யூஆர்எல் செக் பண்ணி கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஒரு நாணய சமூகம் பணம் சம்மந்தமான ஒரு பரிமாற்றம் செய்றீங்கன்னா இந்த யூஆர்எல் முதல்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க, சரியான இமெயிலா சரியான இடத்துல இருந்து வந்திருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ அதே நேரத்தில் மின்னஞ்சல்களை வந்து நாங்கள் சரியாக வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த பிஷிங் மின்னஞ்சல்கள் வந்து வரும். ஒரு இதாவது வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது வாங்கன்னு சொல்லி ஒரு மின்னஞ்சலில் ஒரு ஹேக்கர்ஸும் போடலாம். ரைட், இப்போ நாங்கள் அந்த மின்னஞ்சல் வந்திருக்கிற நாங்கள் இப்போ குறிப்பிட்ட துறையில் ஒரு இலக்கியத்துறையில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற இலக்கியத்துறை ஆர்வம் உள்ளவர் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது இலக்கியத்துறை சார்ந்த விஷயம் நான் என்ன விடுவார்ன்றது ஏற்கனவே இந்த ஹேக்கர்ஸ் வந்து எடுத்துருவாங்க, எங்கள் தலைவர் எடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து இலக்கியத்துறை ஆர்வம் இருக்கேன். அப்போ என்ன இந்த விடயங்கள் எடுக்கிறதுக்காக இலக்கியத்துறை சார்ந்த ஒரு சந்தி கொண்டு இருக்கு இத்தனை மணிக்கு இருக்கின்ற ஒரு லிங்க் எனக்கு அனுப்பலாம். ஸோ நான் அதை ஆர்வத்தில் அதை கிளிக் பண்ணேன்னா சொல்லி நீங்கள் இவ்வளோ வாரண்டா உங்களை பேர் கூட இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து வாங்கிட்டு நானும் கொடுத்துருவேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனோ இந்த கம்ப்யூட்டர் இருக்கிற அவ்வளோ விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். அதால் வந்து இப்படியான விஷயம் நடக்குதுன்னா குறிப்பிட்ட ஆக்களை அணுகி இது நீங்கள் இது நடக்குதா உண்மையா அப்படி விஷயம் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இதே மாதிரி வந்து மாணவர்கள் கூடுதலாக அப்படியான லிங்குகளை கிளிக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும் மாணவர்கள் எந்த வகையில் கவரலாம்னு சொல்லி. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிற நேரத்தில் வந்து
अंदमारीवो कुछ आर्विंग तूंडिल मीन पिटिंग सब पे ग्रूप ग्रूपांग पत्पे शेवन वन जीबी कम आना अब विषय शेवन क्लिक पात इपड़ी उ मिन्ंजल क्लिक पड़ा फेसबुक न्यूट फोटो पाकपोरी सो वो क्लिक पड़ा फेसबुक लोकन अब फेसबुक स्क्रीन अब मेसेजा तेज पासवेड ऐडिया कुछ पासवेड को लोकन पड़ा मेसेज कटीसा இப்ப லாக் டவுன் டைம் எனக்கு காசு கூட இல்ல நான் பெரியப்பா இருக்கற உங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் குடுத்துட சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்புறம் நடக்கல ஒரு விஷயம் அப்படி இல்ல நடக்கலன்னு புற பார்த்தா அவன் மெசேஞ்சர் கூடாக ஒரு ஆள் போய் அந்த விஷயங்களை செய்யிறதுக்கு அந்த கூகுள் பே நம்பரை சர்ச் பண்ற நேரம் அது ஆந்திராவுல அங்க ஒரு ரெட்டின்ற ஒரு பேர்ல அது இருக்கு ரைட் அப்ப அது பொய்யா இருக்கும் ஆனா இது எப்படி இந்த நான் ஆராய்ஞ்ச இடத்துல வந்து அவ ஒரு கொஞ்ச நாளுக்கு முதல் இது ஒரு லிங்க் வரைக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டாங்க ரைட் அப்ப இந்த மாதிரியான விஷயம் எங்க சமூகத்துக்கு இப்ப நடக்க தொடங்கிது இந்த விழிப்புணர்வு ஒரு டாக்டரேட் இல்ல ஒரு சீனியர் லெக்சர்ஸ்க்கு இல்லண்டா எப்படி சாதாரண அஞ்சாம் படி ஆறாம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் இருக்கு அப்ப இந்த விழிப்புணர்வு என்னங்க பெருமளவுல கொடுக்க வேண்டிய தேவை நன்றி வாட்ஸ்அப் குழுவில என்னுடைய குழுவில ஒருத்தர் வந்து அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் உதவி செய்யணும் நிதி ஓடி இருக்கு லொகேஷன் இது பண்ணவா உங்க போட்டோஸ் இது பண்ண வீடியோ எல்லாத்துக்கும் நாங்க டெய்லி டெய்லி அலவாலோட கொடுக்குறோம் நீங்க பாத்துருப்பீங்க சில நேரம் நீங்க ரெண்டு கூட விஷயத்தை கூட போன்ல இருக்கிற கூகுள் குரோம்ல தேடி இருப்பீங்க ஒரு ஒரு கேமரா பேடி தேடி இருப்பீங்க ரைட் டிஎஸ்எல்ஆர் கேமரா பேடி தேடி இருப்பீங்க ஆனா தேடி போட்டு நீங்க போய் உங்களை வேலை முடிச்சு போட்டு வந்து கூட அப்படியே சரி நைட்டுக்கு ஃபேஸ்புக் பார்ப்போம் ஃபேஸ்புக்ல தட்டி கொண்டு போக நீ தேடின கேமரா சம்பந்தமான அட் எல்லாம் அதுல வந்து கொண்டே இருக்கு அங்க எல்லாத்துக்கும் மிகவும் விடயம் உண்மையிலே நாங்களும் ஆரம்பத்துல இருந்து இப்போது வரைக்கும் ஒரே பாஸ்வேர்டும் ஒரே ஐடியில தான் பயன்படுத்தி கொண்டு வரோம் நீங்க சொன்ன விடயங்களை வந்து நாங்க இனிமே கருத்தில் எடுத்துக்கொள்றோம் முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிஷிங் இதெல்லாம் பத்தி சொன்னீங்க அந்த மின்னஞ்சல் அப்படியான விடயங்கள் குரூப்புக்குள்ள நிறைய வருது கூடுதலாக மாணவர்கள் கவரப்பட்டு வருது அப்ப இப்படியான விடயங்கள அந்த ஃபேஸ்புக் கால் போய் ஃபேஸ்புக் ஹேக் பண்ணப்பட்டுன்னு சொல்லி அதை பயன்படுத்தாதீங்க கூட எல்லாம் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணி எல்லாம் வருது கல்விப்புலத்துல இருக்கிற பெரிய அதிகாரிகளுக்கு கூட ஆசிரியர்களால அப்படியான தகவல் போய் வருது அப்ப இது வந்து எங்களால் ஹேக் பண்ண படுறோம்ன்றது எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் அல்லது இது நாங்க மேலும் அதாவது இது வந்து சரியான விழிப்புணர்வுக்கு தேவையான ஒரு தருணம்
இதை வந்து கொண்டு சேர்க்கணும். அப்ப இதை வந்து நாங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், நாங்க ஹெக் பண்ணப்பட்டுட்டோமா இல்லையான்றதையும், பட் அது இவ்வாறான பிரச்சனைகளை வந்து இந்த எல்லாருக்கும் அதாவது நாங்க இப்ப கொஞ்சம் உண்மையா அந்த ஒரு மணித்தாலும் போதாத மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய விடயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப அந்த பாஸ்வேர்டு எப்படி மாத்துறது, இதெல்லாம் அடிக்கிறது, நாங்க படிப்பு வித்தல மட்டுமே ஈடுபட்டிருக்கிறப்படியா அதுகளை நாங்க கவனிக்கல. அப்ப இதுகளை மாத்துறது, இதுகளை செய்யறது, இப்படியான விடயங்களை பற்றி இன்னும் கூடுதலாக நாங்க அறிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறோம். அதை எவ்வாறு நாங்க செயற்படுத்தலாம் என்று சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு கடல், சைபர் செக்யூரிட்டி பற்றி ஒரு நிறைய விரிவான விஷயங்கள் இருக்கு. இந்த பாஸ்வேர்ட்ன்ற ஒரு செக்டர் வச்சு நிறைய ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நான் சந்தர்ப்பம் கிடைச்சா தமிழர்கள் நான் இதே மாதிரி இன்னொன்று நான் செய்யறேன் யோசிக்கிறேன். என்ன பொறுத்தவரையில இது நாங்கள் ஆசிரியர்களுக்கே நிறைய தெளிவின்மை இருக்கு. அவன் மாணவர்களுக்கு கொண்டே சேர்த்தா தான் நாங்கள் சமூகத்தை பாதுகாக்கிறோம். ஆகவே இத்தனமான விடயங்கள் இன்னும் தேவை என்றதை நான் உண்மையாக ஒரு ஆசிரியர் சார்பாக கருத்தை முன்வைக்கிறேன். இன்னும் இதை பற்றிய விளக்கங்களோட நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்தோடு கற்பித்தலை முன்னெடுக்க வேண்டும். முன்னேற்ற கூடாக உங்களை போன்ற இப்படியான ஆற்றல்களை நாங்கள் வந்து வளர்த்துக் கொள்ள வேண்டும். என தேவை வந்து தெரிந்தோ தெரியாமல் நினைத்தை விட்டு விலக முடியாத தேவையில்ல இருக்கிறோம். இந்த மாதிரியான விடயங்கள் நிறைய அடிடாஸ்ல இருந்து எனக்கு முதன் முதலா அரசாங்கத்திலிருந்து இலவசமாக டேப் கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அவர் ஆசிரியர் அல்ல. அப்ப நான் சொன்னேன் அரசாங்கத்துல இருந்து ஒரு விஷயம் வருதுன்னா முதல்ல ஆசிரியருக்கு தான் தெரியப்படுத்தணும். ஏன்னா அந்த டைம்ல ஆசிரியர் மட்டும்தான் கல்வி புலத்தை முன்னெடுத்து கொண்டிருந்தவர். எங்களுக்கு தெரியாமையே டேப் கொடுக்குறாங்களா அந்த பிறகுதான் நான் சந்தேகப்பட்டு நான் அதை ஒருத்தருக்குமே சென்ட் பண்ணல. எனக்கு கலத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு சிங்கிள டீச்சர் கூட வந்தது. அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண இது ஹெக்கர்ஸா இருக்குமோ தெரியாது. பிறகு பார்த்தா அடிடாஸ் கம்பெனி, பிறகு அந்த எத்தனை பேர் பத்து குரூப்புக்கு அனுப்புங்க, இப்படி இது வந்து ஒரு ஃபேஷனாவே போய்கொண்டிருக்கு. இது பற்றிய தெளிவு கட்டாயமா தெளிவுகள் வேணும். இப்படியான விடயங்கள் மிக வரவேற்கத்தக்க தமிழரிடம் இப்படியான கருத்துக்களை எங்களுக்கு தமிழரிடம் செயலாளர் ஊடாக நாங்கள் இந்த கல்விக்குல தந்ததுக்கு மிக்க நன்றி கூறி வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் யோகரு விஜயகண்ணன். நான் வந்து ரத்மநாடு இந்து கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன். அடுத்தவர் கடமைத்துகிறார். உங்களை முழுமையாக அறிமுகப்படுத்தி வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நான் சந்திரமோகன், வாணி தமிழ் வித்யாலய அதிபர். வணக்கம். வணக்கம் ஐயா. நான் வந்து என்னுடைய சந்தேகம் என்னவென்று சொன்னா, இந்த ஆசிரியர்கள் இப்ப வந்து ரெக்கார்டிங்ல வகுப்புகளை செஞ்சு அனுப்புறாங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அப்ப அந்த அனுப்புற நேரம் ஒரு வீடியோவோ அல்லது ஆடியோவோ இருக்குன்னு மைம். அப்ப அதை வந்து இந்த மெயின் மெமரின்னு சொல்லி ஒன்று இருக்கு தானே, அதாவது ஸ்டோரேஜ் சொல்லி அந்த போன்ல இருக்கு தானே, அதுல அந்த வீடியோ இருக்குன்னு அப்ப தயாரிச்சது. இப்ப நான் வந்து வாட்ஸ்அப்ல இன்னொரு ஆளுக்கு சென்ட் பண்ணிட்டேன். அப்ப அது அழிச்சா என்னுடைய அந்த மெயின் மெமரியில போயிட்டு அழிச்சா அந்த வாட்ஸ்அப் அவனும் அழிஞ்சு அந்த ரெக்கார்ட் அவனும் அழிஞ்சு போயிருது. அப்ப அந்த கிளவுட்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, அந்த கிளவுட்ல அழியாம இருக்கணும், எந்த போன்ல அழியணும், அப்பதான் அந்த ஸ்டோரேஜ் நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு இப்ப நீங்க ஒரு விஷயத்த கூகுள்ல இல்லாட்டி கிளவுட்ல போட்டிருந்தீங்கன்னா அது ஒரு தனி ஒரு பேங்க் மாதிரி, பேங்க் லொக்கர் மாதிரி. சோ அங்க இதா இருக்கு ரைட். அப்ப இங்க நீங்க இதை அழிச்சு விடலாம். நான் அந்த கிளவுட் சம்பந்தமான சில லிங்குகளை நான் வந்து சரணவாத ஐயா அனுப்புறேன், கணி கெடுங்க போறேன், மெயில் பண்ணி போறேன். அவருக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா. நன்றி சார். நன்றி. வேறு யாராவது விரைவாக உங்கள் வாய்ப்பை பயன்படுத்துங்கள். நாங்கள் இன்று சிறிது நேரம் கூட வழங்கியிருந்தோம். உங்களுடைய கருத்துக்கான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். 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 வணக்கம் சனித். நான் தியானந்தன், நான் உதவி கல்வி பணிப்பாளர், மட்டக்களப்பு கல்வி வலயத்தில். வணக்கம் சார். மிகவும் காத்திரமான ஒரு முன்வைப்பு, உங்களுக்கு காலத்துக்கு தேவையான மிகவும் நேர்த்தியான ஒரு மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு முன்வைப்பு, மிக சந்தோஷம். இப்போ கூறிய ஒரு ஆசிரியை கூறியது தான் நான் சொல்றேன். இதை மிக தெளிவாகவும் மிகவும் ஒரு விரிவாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிற காலத்தால இந்த ஒரு அமர்வை நான் நினைக்கிறேன் தமிழர்தான் உங்களுக்கு வழங்கும் நினைக்கிறேன். என்னுடைய கேள்வி, ஒரு சிறிய கேள்வி என்னென்றால், நீங்க விபிஎன் பத்தி சொன்னீங்க. விபிஎன் ஒரு கட்டத்துல இந்த எங்களுடைய இந்த வலைத்தளங்களை அரசு தடைப்படுகின்ற போக்கு, அந்த விபிஎன் ஊடாக சென்று அதை பார்வையிட விட்ட சந்தர்ப்பம் இருக்கிறது. கேள்வி, விபிஎன் உள்ளாக சென்று பார்வையிடுவது சட்ட ரீதியற்ற முறையா, அவ்வாறு செய்யலாமா? ஓகே, இது என்னன்னு சொல்ல சொன்னா,
பிபிஎன் அப்படின்னு சொன்னா எங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டது. அப்ப ஒரு அரசாங்கம் வந்து தன்னை கட்டுப்பாட்டுக்கு இல்ல 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 கட்டுப்பாடு எல்லைக்குள்ளே வெளியாள இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை வந்து விரும்பா. அதால வந்து விபிஎன் வந்து பிரைவேட் விர்ச்சுவல் நெட்ஒர்க் வந்து அதாவது இந்த எங்கிட்ட இந்த நெட்ஒர்க்கை ப்ரொவைட் பண்ற ப்ரொவைடர்ஸ் வந்து டெல்லி பிளாக் பண்றது. ஸோ அதை வந்து தனியா நாங்க பாத்துருப்பீங்க எப்படி இந்த இது எல்லாத்தையும் கடைசி நேரத்துல பாவிக்க போன வழியாத்தான் அரசாங்கம் தீர்மானத்தை கொண்டது இந்த விபிஎன் பாவிச்சு அரெஸ்ட் பண்ணப்படுவீங்க. ரெண்டு பேரும் மூணு பேரும் அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். காத்தாங்குடியில ஏழு பேரு அரெஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி நடந்தது அப்புறம் குருநாளையும் இங்கே நடந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இதை வந்து சட்ட ரீதியா இதை பாவிக்க கூடாதுன்னு அரசாங்கம் வச்சிருந்தாலும் ஏனண்டா இதை பாவிக்கு போனா எங்களுடைய தரவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கிடைக்காது. ஆனா இதால வந்து என்ன செய்யும் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகள் அதிகரிச்சு கொண்டு போறதுக்கு அரசாங்கத்துக்கு ஆபத்து வர்றது சான்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த அரசாங்கம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கு. போன் ரெஜிஸ்டர் பண்ணுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆனா விபிஎன்ல இன்னொரு விஷயம் இருக்கு. நாங்கள் எங்களை பாதுகாக்கிறதுக்காக சில எங்களை தரவு பாதுகாக்கிறதுக்காக இந்த விபிஎனை பாதுகாக்கலாம். ஆனா ஒரு லிமிட்டுக்கு அங்கால அங்க போய் தேட போக கூடாது. சில விஷயங்கள் ஆராய போனோம் பண்ணா எங்களுக்கே ஆபத்து வந்துடும். இந்த விபிஎனுக்குள்ளாக நீங்க பாத்துக்கோ தோர் என்று சொல்ற ஒரு சைட் இருக்கு. தோர் அதாவது வெங்காயம் முடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்கு. அந்த வெங்காயத்தின படம் போட அந்த தோரை கிளிக் பண்ணா தோறு கூடாக எவ்வளவோ இல்லீகல் விஷயங்களை தேடுபடும். அதாவது நாங்கள் பாக்குற கூகுள் இருக்கு தானே, கூகுள் வந்து இந்த நீங்க பாத்துங்க ஆஸ்திரேலியா அந்த கடல்கள்ல இந்த பனிப்பாறைகள் எல்லாமே இருக்கு. பனிப்பாறைன்ற ஒரு முனை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஒரு சின்னதா ஒரு முனை இருக்கும் அந்த கடலுக்கு மேல் கிட்டி கொண்டு இருக்கு. அதுதான் கூகுள். நாங்க பாக்குற கூகுளா தான். ஆனா அந்த பனிப்பாறை கீழே பாருங்க, பெரிய ஒரு பாறை, பெரிய ஒரு பரப்பான பாறை வந்து அங்க இருக்கு. அந்த பெரிய பரப்பான பாறை தான் டார்க் வெப்னு சொல்லப்படுற அந்த மறைக்கப்பட்ட அந்த இணையம். அதான் இந்த விபிஎன் யூஸ் பண்ணி அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்கும். மிக ஓப்பனா வந்து அதுக்குள்ள நடக்கும். ஆயுத சப்ளை நடக்கும், பிள்ளைகளை விற்கிறது நடக்கும், போத வசதி நடக்குது. அப்படி எல்லா பிசினஸும் அதுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. அந்த டாக் வெப்ன்றது கூடாது அந்த விஷயம் நடக்குது. ஆனா தேர்ட் முறையில இந்த கூகுள் இதெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்க கூடாது அளவுக்கு வச்சிருக்குது. ஆனா அதுக்குள்ள போனோம்னா எல்லாமே ஃப்ரீயா ஓப்பனா கிடக்கும். சோ அதனால அந்த விபிஎன் பாவச்சாக்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம். இன்றைக்கு போத வசதி கூட பாவனை கூட நடந்துட்டு இருக்கு, சப்ளை கூட நடக்குது. அதால வந்து நாங்க எங்கட செக்யூரா வச்சு கூட பாவிச்சுக்கலாம். ஆனா நாங்க கூட விஷயங்களை அதுலயும் வந்து விபிஎன் பாவிச்சு நாங்க ஒரு விஷயத்த தோர் வெப்புக்கால போயிட்டு நாங்க ஒரு கன் சப்ளை சம்பந்தம் தேடி போனோம்னா இது ஒரு வகையில அவங்களுக்கு அவங்க அறிஞ்சு நாங்க தேடுறோம்னா அவங்க அறிவாங்க. அறிஞ்சா எங்க டேட்டாவை எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. உங்கள் சம்பவங்கள் நடந்திருக்கு. ஓகே, நன்றி நன்றி சார். நன்றி சார். யாராவது வாய்ப்பை பயன்படுத்த இருந்தால் விரைவாக வாருங்கள், கருத்து கருத்துங்கள். அல்ல உங்களை அறிமுகப்படுத்தி நீங்களாக வரலாம். ஒருவரிடம் இருந்து இல்ல கூடுதலான விடயங்களை தான் இதை முழுக்க ஆய்வு மாதிரி அதை செய்திருந்தேன். கூடுதலாக எங்களோட மாணவர்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிற விரிவுரையாளர்கள் ஆசிரியர்கள் கூட சில தகவல்களை பெற்று அதை வச்சுக்கொண்டுதான் நான் இதை செய்ய வேண்டியிருந்தது. ஆனா இதுல தேட போக நிறைய விஷயங்கள் இருக்குது. டாக் வெப்பை பற்றியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மற்ற இந்த பாஸ்வேர்ட்ஸை பற்றி, மற்றது இந்த சைபர் செக்யூரிட்டி பற்றி, சைபர் கிரைமை பற்றி, இதை வந்து இலங்கையில எப்படி நடக்குது, இலங்கையில எப்படி இதை தடுக்கலாம் விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ அப்போ இது விஷயமான விடயங்களை நான் ஒரு முறைக்கு நான் அதை உங்களுக்கு அனுமதியோட நான் இதை ஒன்று இது பண்ணி நான் கூட இன்றைக்கு இது தேவையோ அதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். மேலும் வந்து எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை வந்து எனக்கு வழங்கின இந்த தமிழறி நிறுவனத்துக்கும் இதன் நிறுவனர்களுக்கும் இதன் அமைப்பாளர்களுக்கும் இதன் உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இதுவரைக்கும் இருந்து இந்த என்னுடைய இந்த ஆய்வுரையை கேட்ட அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சங்கீத். இப்பொழுது நன்றியுரைக்கான நேரம் தமிழரை நிர்வாக உறுப்பினர் திரு நந்தகுமார் அவர்கள் இப்பொழுது நன்றியுரை கூறுவார். திரு நந்தகுமார் பேசுகிறேன். தமிழகம் சார்பில் முதலில் திரு சங்கீத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமான விடயம் பலதை அவர் இன்று விளக்கமாக ஆராய்ந்தார். நல்ல விடயம் இது. மேலும் மேலும் இதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு சிறு சிறு பகுதியாக பிரித்து மேலும் அதன்ற ஒரு பகுதி பகுதியாக ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் என்ற வகையில் மேலும் மெருகூட்டி செய்யலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இது முக்கியமான விடயம், தற்காலத்துக்கு தேவைப்பட்ட விடயம். மற்றது இது இதுவேற நேரமும் பார்வையாளராக பங்கு பெற்ற பெரியவர்களுக்கும் இருந்து நன்றியை தெரிவித்து தமிழகம் செயலாளருக்கும் மற்றும் தலைவர் மற்றும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரையாடல் 65
நாள் 3/7/2001 சனிக்கிழமை மாலை 7:30-8:30 தமிழ் அறிவியல் ஓர் பார்வை. தமிழ் அறிவியல் ஓர் பார்வை பார்வை உரையாளர் திரு நாகா இளங்கோவன், மேலாளர் கணிப்பொறியாளர் அறிவியல் துறை தமிழ்நாடு இந்திய ஒன்றியம். இந்த இந்த நிகழ்வில் வரும் உரையாளர் நுணுக்கமாக இணையத்தையும் தமிழ் சொற்பிரயோகங்களையும் இணைய வழியில் விரிவிப்பவர். நீண்ட காலமாக இந்த துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அடுத்த வாரம் அவருடைய இருப்போம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த அனைவருக்கும், எங்களுக்கு இதுக்கான ஒருங்கிணைப்பு தந்த சுகம் ஒருங்கிணைப்பு தந்த தமிழ் யோனிகளுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றோம். நன்றி.